Hi friends, welcome to Zero to Hero family. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ராட்டஜிக்கு தான் நம்ம பாத்திட்டு வரோம். அதுல இன்னைக்கு பார்க்க கூடியது இம்பார்ட்டன்ட் டேஸ் தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் இம்பார்ட்டன்ட் டேஸ்ல ரெண்டு வீடியோ போட்டுருக்கோம். அதை நீங்க பாருங்க. அது பார்ட் 11 12 இருக்கும். இன்னைக்கு பார்க்க கூடியது பார்ட் 13. இது எந்த எல்லா எக்ஸாமுக்குமே தேவையான ஒரு டாபிக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ன்றது. இது வந்து இப்போ ரயில்வே SSC ரெண்டுக்குமே மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு வரோம். ரயில்வேல கேட்ட क्वेश्चंस தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஓகேவா? ரியல் ரயில்வே क्वेश्चंस தான் டிஸ்கஸ் பண்றோம். ஓகே, வாங்க फ्रेंड्स பாத்துடலாம். நம்ம முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி மொத்தம் 18 டாபிக்ஸ் கவர் பண்ணாலே மேக்ஸிமம் நம்ம நல்ல ஸ்கோர் பண்ணிர முடியும். இந்த ஸ்டடி GKல கேட்கக்கூடிய क्वेश्चंस அதுல இருக்குது. இந்த ஹைலைட் பண்ணிருக்க ரெட் கலர் ஹைலைட் பண்ணது எல்லாமே நம்ம நம்ம வீடியோல வந்து நம்ம சேனல்லேயும் ஸ்டடி GKன்ற ஒரு பிளேலிஸ்ட்ல நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் நீங்க பார்க்காதவங்க பாத்துக்கங்க. ஓகே, நம்ம பிளேலிஸ்ட்டை நீங்க செக் பண்ணுங்க. Dance, music related, paint related, books and authors, festivals, important days, all parts. After that, we will discuss national and international organization, space science, defense technology, prize, awards related, cinema, major new agency, security agency, world heritage site, first in world and India, first in world, first in India. That is smallest, biggest, longest, highest, and so on. Strategy. Major places, much temples, Kuwait, airport, much popular places, color towns, famous institute, headquarters, traditional, International Women's Day celebrate, which every year, March 8th, Magali The next one is when is the United Nations World Environmental Day? World Environmental Day World Environmental Day is June 5. On June 5 every year. The next one is when is the International Yoga Day? International Yoga Day is 21 June. 21 June. This is option. It is confused. This is 21 January, March, this is 22 April, this is 22. Now, we will check the mind. Yoga, 21 June, mind. This option we will tough. The next one is, when is International Yoga Day? That is the group D. The second stage is NTPC second stage. International Yoga Day. Okay, so this is 21 June. We will easy. This option is very tough. This is June, March, this is the date. This is the month. So this is very tough. This option is very tough. This is 21. Okay, June. The next one is when is the World Environmental Day? World Environmental Day is June 5. June 5. The next World Environmental Day. That is NTPC. This is NTPC. That is the J. That is the question. That is 5th June. Okay, that is the easy one. June, July. Two options. June, correct answer. Now, the World Environment Day. That is the NTPC. That is stage 1. If you repeat the points, அப்படினா நீ புரிஞ்சுவீங்க. डिफरेंट एग्जामல கேக்குறாங்க. இப்போ ஜேஇல கேக்குறாங்க, NTPC குரூப் டினா அந்த क्वेश्चन நமக்கு ரொம்ப ரிபீட்டடா வேணும். ஏன்னா அடுத்த இதுல கேக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது முக்கியம். நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்மளோட சேனலோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். Zero to Heroன்றது நம்மளோட நேம். இதுல வந்து நீங்க ஏன் இது வந்துச்சுனா இப்போ எதுமே தெரியாம வந்தா கூட நீங்க பாஸ் ஆக கூடிய ஒரு மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். அது மூலமா நீங்க ஜஸ்ட் உங்களோட ட்ரீம் ஜாப் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதுல தான் நம்ம இந்த டிசைட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் சயின்ஸ், GK எல்லாமே நம்ம கவர் பண்ணி கொண்டு வந்து விட்டுருக்கோம். மேக்ஸ் ரீசனிங் ஆல்மோஸ்ட் சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இப்போ தான் ஸ்டடி ஜிகே கோர்ஸ் மாதிரி நம்ம ஒவ்வொன்றா கவர் பண்ணி கொண்டு வரோம். அது ஜிஎஸ் வந்து கிராஸ் கோர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு நீங்கள் ரயில்வே ப்ரிப்பேர் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் நிச்சயமாக உங்களால் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கிளியர் பாஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் கிராக் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கான நாலேஜ் இதில் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ மேக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாப்புலர் லெசன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் ஒரு 13 வீடியோ இருக்குன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே இந்த டாப்பிக்லேருந்து கேட்கக்கூடிய பேசிக் லெவல்லேருந்து ஹை லெவல் கொஸ்டின் வரைக்கும் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோம், எப்படி அப்ரோச் பண்ணுறதை நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லாக தெரிஞ்சிட முடியும். அதே மாதிரி ரீசனிங் நீங்கள் பார்க்கும்போது இந்த டைரக்ஷன்ஸ் இருக்கும். இந்த தனித்தனி டாபிக்ஸாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சிட முடியும். இப்போ இந்த ஸ்டேட்டிக்ஸ் புள்ளிகள்னு சொல்ல முடியாது, அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடியோ, இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எல்லா டாப்பிக்குமே நான் கவர் பண்ணியிருப்போம். மெயின் மீடியா மோடு இது எல்லாமே இதில் இருக்கும், எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி வந்தது பார்த்தா அதில் என்ன ஒரு வீடியோவில் என்னென்ன இருக்கோ எல்லாமே பார்த்து டிஸ்கஸ் பண்ணிக்கிற முடியும், தெரிஞ்சிட முடியும். இப்போ நீங்கள் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம மேக்ஸு ரீசனிங் பார்க்கும்போது தனித்தனி டாப்பிக்காக கவர் பண்ணியிருப்போம். இது டைம் அண்ட் ஒர்க்கு, பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஏஜில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 வீடியோ இருந்தாலே இது ஃபுல்லாக கவர் பண்ணிட முடியும். இதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கே பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் 1 or 2 எக்ஸாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா இந்த இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை நான் புதுசாக இப்போ தான் வந்திருக்கேன், இப்போ தான் எனக்கு இது தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்தோடனே உள்ளே வரக்கூடாது, ஒவ்வொரு டாப்பிக்காக வரக்கூடாது. நீங்கள் பிகினிங்லேருந்து வரணும். பிகினிங்னா அந்த கால்குலேஷன் டெக்னிக்ஸ்ன்னு இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக அந்த எப்படி மல்டிப்ளிகேஷன் ஃபாஸ்ட்டாக பண்ணுறது, டிவிஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இல்லையா இதில் ஒரு 10 வீடியோஸ் இருக்குன்னா அந்த 10 வீடியோஸை எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி மைனஸ் பண்ணுறது, எப்படி மல்டிபிள் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக் மேக்ஸ் தான் ஃபஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் கால்குலேஷன் பார்ட் வரும்போது ஈஸியாக உங்களோட டைம் சேவிங் அதிகமாக இருக்கும். இது பண்ணிவிட்டு நீங்கள் உள்ள போங்க, ப்ராப்பராக நீங்கள் பண்ண முடியும். இதை முடித்தோடனே அடுத்து நீங்கள் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் போகணும். அதுலேயும் பேசிக் லெவலில் இருந்தால் அவங்க எடுத்தோடனே இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு டாப் லெவல் கொஸ்டின் இப்போ வெரி பாட்டம் அதில் தான் போகணும். டாப்பில் எடுத்தீங்கன்னா அதில் சில ஸ்டெப்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணியிருப்போம். ஆனால் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறபோது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். பேசிக் லெவல்லேருந்து போகும்போது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா அதே மாதிரி தான் ரீசனிங் பார்க்கும்போது டாபிக் வைஸாக தனித்தனியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் எந்த இது இருக்கோ, எதில் உங்களுக்கு டவுட் இருக்கோ அதில் நீங்கள் பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லிஸ்ட்டில் போய் பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு இப்போ நம்ம பார்த்துக்கிறது வந்து ஸ்டடி ஜிகே. இதில் தான் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துக்கிறோம். ஒரு 18 டாபிக்ஸ் கவர் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த 18 டாபிக்கும் இந்த இதில் தான் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மற்ற நீங்கள் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் படிக்கிறீங்கன்னா தனித்தனியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கானது தனித்தனியாக இருக்கும். நீங்கள் அந்த ஃபோல்டரை நீங்கள் யூஸ் பண்ணாலும் கூட ஓகே தான். ஓகே அதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். எஸ்எஸ்சி காமனாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இப்போ சிஜிக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம பண்ணியிருப்போம். அதை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். எல்லா எக்ஸாமும் எஸ்எஸ்சிக்கான எல்லா எக்ஸாமுமே கிராக் பண்ண முடியும். மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிப்போம், நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அது இல்லாமல் சேலரி அப்போ எஸ்எஸ்சிலேயும் டாப் இதுக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல்ன்றது வந்து கிராஜுவேட் டிகிரி முடித்தவங்களுக்கான ஒரு போஸ்ட்டு. அதில் வந்து 34 போஸ்ட்டுக்கிட்டே இருக்கும். அந்த 34 போஸ்ட்டுக்கான சேலரி, ப்ரொமோஷன்ஸு, அந்த ஜாபோடைய ப்ரொஃபைல் என்ன, அது எங்கே ஜாப் கிடைக்கும், அவங்களோட ப்ரொமோஷன் எப்படி இருக்கும், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த போல்டர் மூலிமா ஒரு 15 வீடியோனா 15 போஸ்ட்டுக்குமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே தெரிஞ்சுக்கோங்க. இது இல்லாமல் கிராஸ் கோர்ஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கிராஸ் கோர்ஸ் பண்ணியிருக்கோம், தெரிஞ்சுக்கோங்க. எஸ்எஸ்சியோட மேக்ஸ் தனியாக இருக்கும். நீங்கள் மேக்ஸ் மட்டும் எஸ்எஸ்சியோட மேக்ஸ் மட்டும் செக் பண்ணணும்னா இந்த இதில் நீங்கள் பாருங்கள். மேக்ஸ் கம்ப்ளீட் ரிவிஷன் வேணும்னா இந்த இதில் நீங்கள் பாருங்கள். ஒரு 1 or 2 வீடியோஸ் தான் இருக்குது. அதில் இப்போ ப்ராசஸிங்கில் இருக்குது. அதே ஜிகே கொஸ்டின் மட்டும் பார்க்கணும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டதுன்னா இந்த இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா ஓகே இது நெக்ஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இப்போ இதை நம்ம கிராஸ் கோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ரயில்வே எஸ்எஸ்சிக்கான சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது என்சிஆர்டிசி அண்ட் லூசன் ஜிகே வச்சு கம்ப்ளீட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கவர் பண்ணி தான் நம்ம ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருப்போம். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் இருக்கும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஈஸியாக இருக்கும். ரொம்ப அதிகமாக வளவலான்னு இருக்காது, கம்மியான பாயிண்ட்ஸாக இருக்கும், முக்கியமான பாயிண்ட்ஸாக இருக்கும், கேட்டதாக இருக்கும். அடுத்து கேட்கக்கூடியது டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துக்கு இந்த பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு மறக்காமல் இந்த ஆல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகேவா ஓகே இது நெக்ஸ்ட்டு வென் இஸ் கான்ஸ்டியூஷன் டே ஆஃப் இந்தியா செலிப்ரேட். இந்தியாவில் என்றைக்கே அந்த கான்ஸ்டியூஷன் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டுருக்காங்க. மேக்ஸிமம் நமக்கு தெரியும் 26 நவம்பர் 1949. ஓகே அதே மாதிரி எப்ப ஃபோர்ஸ்க்கு வந்துச்சு இது सेलिब्रेट பண்ணது எப்ப ஆக்ட்க்கு வந்துச்சு அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 26 ஜனவரி இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா 1950 ஓகேவா இது வந்து எஃபெக்ட் வந்துச்சு இல்ல ஆக்ட் வந்துச்சு ஆக்ட் ஓகேவா அப்படி இல்லட்டினா எஃபெக்ட் எப்ப இருந்து எஃபெக்ட்ல வந்துச்சு அப்படின்றது ஆனா सेलिब्रेट பண்ணதுன்னு கேட்டானா இதுதான் ஓகே 26 நவம்பர் 1949 ஓகே first celebrate the next when is the world earth day இன்னைக்கு world earth day 22 ஏப்ரல் உலக பூமி தினம் வந்து 22 ஏப்ரல் அதுமாரி when was world earth day முன்னாடி பார்த்த மாதிரி தான் இப்போ பாருங்க ஜேயில் எப்படி கேட்கறாங்க ஆப்ஷன்ல தான் விளையாடுவாங்க டஃப் கொடுக்கிறதுனா ஆப்ஷன்ல தான் கொடுப்பாங்க பாருங்க நமக்கு முன்னாடி பார்த்த மாதிரி 22 ஏப்ரல் இருந்துச்சு அதே தான் இங்கேயுமே வேற எதுவும் இல்லை பட் ஆனால் இதை பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகுமா ஆகாதா நீங்கள் இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐயோ 22 தெரியும் மார்ச்சா ஏப்ரலா ஒரு கன்ஃபியூஸாக இருக்கும் ஃபர்ஸ்ட் 4 மாதம் டேட்டா கொடுத்து முடிச்சுட்டாங்க அவங்க கன்ஃபியூஸ் ஆகும் தெளிவாக மட்டும் நோட் பண்ணிக்கணும் இந்த ஆப்ஷன் வந்து தெளிவாக நீங்கள் பார்க்கணும் ஓகேவா 22 ஏப்ரல் தான் கரெக்டான ஆன்சர் the next when was leprosy day வந்து எப்ப கேட்டிருக்காங்க இது வந்து 30 ஜனவரி 2016 தான் ஓகே ஃபர்ஸ்ட் சீரிஸ்ல கேட்டிருக்காங்க 30 ஜனவரி தான் leprosy day when is national sports day நம்ம முன்னாடி பார்த்ததா 29 ஆகஸ்ட் sports day ஓகே தயானந்த் சாண்ட் அவருடைய நினைவாக தான் பண்ணுறாங்க ஹாக்கி மியூசிஷியன் சொல்லுவோம் இல்லையா அப்படி அவருடைய நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே அவருடைய இதில் தான் நெக்ஸ்ட் வந்து நேஷனல் குட் கவர்னன்ஸ் டே செலிப்ரேட் இன் இந்தியா அது வந்து இப்போ கேட்குறாங்க 25 டிசம்பரில் தான் செலிப்ரேட் பண்ணுறோம் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து 2014 ஓகேவா 2014 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணது அதாவது அப்போ பிரதமராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் இருந்தவர் வந்து அடல் பிஹாரி வாஜ்பாய் மினிஸ்டர் இருந்தவர் பிஎம் இருந்தவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவங்க தான் அந்த டைமில் பிஎம் இருந்தாங்க பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க okay the next okay friends இந்த இதுல வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் நிறைய இருக்கு அதுல கேட்டது மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதோட pdf இந்த மாதிரி முக்கியமான pdfs எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல தான் நான் ஷேர் பண்ணுவோம் இந்த இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் பண்ணா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க அதோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அவேலபிளா இருக்கும் வாழ்கோளமுடன் thank you வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க மீண்டும் சந்திக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வாழ்க வளமுடன் thank you friends